வாழ்க வளமுடன். மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா செயல்களுக்கும் ஆரம்ப புள்ளி அவருடைய எண்ணம் தான். எந்த செயலும் எண்ணம் என்று சொல்லக்கூடிய மூல காரணத்தால் தான் நடைபெற்று வருகிறது. இந்த எண்ணம் எந்த விதத்திலும் மனிதனுக்கு தீங்கு தராத வகையில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறக்கூடிய கருத்து அந்த கெட்டியான, எல்லாம் வல்ல, நம்ம எல்லாம் படைத்த அந்த எல்லையற்ற இறைநிலையோடு நாம எப்போதும் ஒட்டிக்கிட்டே இருந்தா அப்படின்னா எப்படி? அந்த இறைநிலையே உணர்ந்த எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருந்தா எந்த எண்ணமோ நம்மை தூக்கிட்டு தவறான வழிக்கு கொண்டு செல்லாது. அந்த கெட்டியான இறைநிலையோடு ஒட்டி இருக்கும் போது எந்த எண்ணமோ நம்மை தூக்கி போகாது என்பது அருட்தந்தையின் கருத்தாகும். இரத்த வாந்திக்கு ஒரு நிவாரணம், ஆலம் விதையும் அரச விதையும் சம அளவு சேர்த்து அரைத்து காய்ச்சிய பசும்பாலில் கலந்து சாப்பிட இரத்த வாந்தி உடனே நிற்கும். வாழ்க வளமுடன்.